ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2019 ரிலீஸ் ஆகி நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய 5 மூவிஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பாருங்க. நீங்கள் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆன இன்ஸ்டாண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நம்ம மூவிஸ் லிங்க் கொடுப்போம், ஸோ மிஸ் பண்ணாமல் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம செகண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம செகண்ட் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் நம்ம செகண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரான லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணணும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற டிஸ்ட்ரோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேயிங் வித் ஃபயர். 2019 ரிலீஸ் ஆன காமெடி என்டர்டைன்மெண்டான மூவி. இந்த படத்தை நம்ம ஜான்சினா தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த படத்துல மாசான ஃபயர் ஃபைட்டர் கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரு சின்ன குழந்தைகளுக்கு பேபி சிட்டரா மாற வேண்டிய சூழ்நிலை வருது. நம்ம ஹீரோ பேபி சிட்டரா மாறினதுக்கு அப்புறம் அந்த மூணு குழந்தைங்க நம்ம ஹீரோ வச்சு பண்ற ஃபன்னான விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. மூவி பாக்கிறதுக்கு செம்ம காமெடியாவும் அல்டிமேட் பண்ணாவும் இருக்கும். நீங்க இந்த மூவியை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. மூவி லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். Soup, did we kill you? நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெர்மினேட்டர் டார்க் ஃபேட். 2019 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷனான மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த டெர்மினேட்டரோட 5 சீரீஸை நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இந்த டெர்மினேட்டர் மூவியை யார் டைரக்ட் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டெத் பூல டைரக்ட் பண்ண நம்ம டிம் மில்லர் தான் இந்த மூவியுமே டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த 5 சீக்வன்ஸா ஒன்னா சேர்த்து வச்சா எப்படி இருக்குங்கிறதா இந்த படத்தோட கதையா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோனியை கோர்றதுக்காக ஃபியூச்சர்ல இருந்து ஒரு ரோபோட் அனுப்புவாங்க. அதே டைம் நம்ம ஹீரோனியை காப்பாத்துறதுக்கு ஒரு சூப்பர் சோல்ஜரையும் அனுப்பி வைப்பாங்க. அவங்க மனுஷங்க தான், ஆனா உங்களுக்கு கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ்ல இருக்கும். ஃபியூச்சர்ல இருந்து வர அந்த ரோபோட் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினிய, அந்த ஃபியூச்சர்ல இருந்து வர சோல்ஜர், அப்புறம் நம்ம சாரா கானர், நம்ம அருணாட் எல்லாம் சேர்ந்து எப்படி காப்பாத்துறாங்கிறதா இந்த படத்தோட கதை. நீங்க டெர்மினேட்டர் கலெக்ஷனோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியுமே பிடிக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிட்வே. 2019 ரிலீஸ் ஆன வார் ஆக்ஷன் கேட்டகரி மூவி. இந்த படத்துல லீட் ரோல்ல பேட்ரிக் வில்சன், லூக் ஈவன்ஸ், நிக் ஜோனஸ் சொல்லி பெரிய நடிகர் கூட்டமே நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்தப்போ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கும் ஜப்பான் நேவிக்கும் ஒரு 4 சண்டை நடந்திருக்கும். அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருப்பாங்க. மூவில முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீன் எல்லாம் வேற லெவல வச்சிருப்பாங்க. படத்துல சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. நீங்க இந்த மூவியை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மூவி ஆபீஷியல் தமிழ் டப்பிங்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் 2. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் 2013 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. அந்த படத்தை பார்த்தாதான் இந்த செகண்ட் சீக்வன்ஸோட கதை புரியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டா கூட இந்த செகண்ட் சீக்வன்ஸை பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினியான எல்சா ஆனாவுக்கு அவங்களோட அப்பா ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கதையை கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஐஸ்கிரீன் ஆனா எல்சாவுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. அதை பின்தொடர்ந்து நம்ம ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. அப்படி போறவங்களுக்கு நடக்கிற மர்மமான விஷயங்களும் கடைசியில அந்த ஃபர்ஸ்ட் கட்டின சீனுக்கும் கடைசியில என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மூவி ஆபீஷியல் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பாக்கிறதுக்கு ஒரு ஃபீல் குட்டான மூவி தான். இந்த மூவியை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒருத்தான மூவி தான். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாப்ட்வேரை நம்ம ஹீரோயினை கண்டுபிடிப்பாங்க. அது கெட்டவங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்பவே ஆபத்தாயிரம். ஒரு சில கேங் அந்த சாப்ட்வேரை திருடி பணம் பார்க்க ஆசைப்படுவாங்க. நம்ம ஹீரோயின் இதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சார்லி ஏஞ்சல்ஸ் கிட்ட வருவாங்க. அவங்களும் நம்ம சார்லி ஏஞ்சல்ஸ் டீமோட ஜாயின் பண்ணி எப்படி அதை பாதுகாக்கிறாங்கதான் இந்த படத்தோட கதை. மூவியில ஆக்ஷன் காமெடி ஃபன்னான விஷயம்னு சொல்லி வேற லெவல்ல வச்சிருப்பாங்க. இந்த மூவி பாக்கிறதுக்கு டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒர்த்தான மூவி தான். மிஸ் பண்ணாம இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. I love phosphorus. Yeah, my favorite chemical. Jane, are you flirting with a handsome nerd? Of course not. ஃப்ரெண்ட்ஸ், நானே சொன்ன மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலில் மூவிஸ் ஒன்று வச்சு நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர்னா கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்ச ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க. வேற எதுவும் சேனலில் மூவிஸ் லிஸ்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.